வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 10 திங்கக்கிழமை இரவு 9 மணி ஆய்வறிக்கை. மாலை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் பகுதியில் தொடங்கிய மழை, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கர்நாடக எல்லையோரப் பகுதிகளில் தொடங்கிய மழை, சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி, இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மேற்கு பகுதிக்கும் முன்னேறி வருகிறது. இந்த மழைப்பொழிவு திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், வேலூரை விட தெற்கே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை விட செங்கல்பட்டு தெற்கு பகுதி கூடுதல் மழைப்பொழிவு. அதேபோல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. தற்பொழுது பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து, சேலத்திலேருந்து, அரியலூர் பெரம்பலூர் உட்பட அரியலூர் பெரம்பலூரில் ஒதுக்கியிருந்த போதியும் பெய்யும், பெய்ந்த இடமும் ஒதுக்கக்கூடிய இடங்களில் நள்ளிரவு பெய்யும். ஆகவே வேலூர் முதல் மதுரை வரை இடையில் காற்றுப்பகுதி திருச்சிக்கு மேற்கே ஒதுக்கியிருக்கிறது, ஆனால் அந்த பகுதிக்கும் நாளைக்கு பொழியும். இதில் பார்த்திங்கன்னா பரவலான மழைப்பொழிவு என்பது விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு தெற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள்லாம் கனமழைப்பொழிவு. கடலூர்லாம், கடலூர் உள்பகுதி எல்லாமே, விருதாச்சலம், தருமபுரிக்கு இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதேபோல் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்திலையும் மழை, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியும் மழை, தொண்டி உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்பகுதிகள், கடலூர் வடக்கு கடலோர பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி பொறிந்து, டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வேதாரண்யம், டெல்டா மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி போய் வேதாரண்யம் போய் நல்ல மழைப்பொழிவு, நீடாமங்கல்லாம் கனமழைப்பொழிவு மாலையில். இப்போ பார்த்திங்கன்னா மன்னார்குடிக்கு முதல் சுற்று மழை ஒதுக்கியிருந்தது, மன்னார்குடிக்கு இப்போ இரண்டாவது சுற்று மழைப்பொழிவு வந்து தூரலாக, தொடர் தூரலாக கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு சென்னைக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில், தொண்டிக்கும் தாம்பரத்துக்கும் இடையே சொல்லலாம், உறுதியாக தொண்டிக்கும் தாம்பரத்திற்கும் இடையே டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஒதுக்கி இருக்கிற மழைலாம் நள்ளிரவில் அதிகாலையில் பொழியும். கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு உடனடியாக விலக வாய்ப்பில்லை. காலை 6, 7, 8 மணி வரை கூட இது கடலோரத்தில் நீடிக்கலாம். இதில் குறிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்ட கடலோரத்தில் கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது, நீடித்து நின்று மழைப்பொழிவு இருக்கும். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மணமேல்குடி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவரணி பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கந்தர்போட்டையில் மாலை 7:30, அதாவது இரவு 7:30 மணிக்கு தொடங்கிய மழை 1 மணி நேரத்தில் 7.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஒதுக்கியிருக்கூடிய இடமெல்லாம் பொழியும். விடியும் வரை இந்த மழைப்பிடிப்பு நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. விடும், பிறகு தெளிவான வானம் போல் தெரியும், பிறகு ஒரு மேகம் வந்து தூறல் கொடுக்கும், நனைக்கு மழை கொடுக்கும், லேசான மழைப்பிடி கொடுக்கும். பொழுது விடியும் போது பார்த்திங்கன்னா கடுமையான மேகம் சூழ்ந்து டெல்டா வழியெல்லாம் காணப்படும். காரணம் என்னென்னா வங்கக்கடலில் 5800 மீட்டர் உயரத்தில், 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் இதன் காரணமாக மேலடுக்கு சுழற்சி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை கடலோரத்துக்கு இருக்கும்பொழுது காற்று சுழற்சி மேலடுக்கில் இருந்து குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன தமிழ்நாட்டின் மேலடுக்கிலையும் இது வந்து நிலை பெறும் என்று கடந்த மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த சுழற்சி என்று சொன்னோம், ஞாபகம் இருக்கலாம். அடுத்த சுழற்சி 13-14 வரும், அதுக்கு முன்னாடி அது 9ஆம் தேதி உருவாகும், நினைவுபடுத்தி பார்க்கணும். சற்றே 9ஆம் தேதி உருவாகும், 10-11 நெருங்கி வந்து ஆந்திர பிரதேசத்தில் 13-14 தீவிரமடைன்னு சொன்னோம். அதுக்கடுத்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வாக்கில் சொன்னோம், மாத இறுதியில் ஒன்று சொன்னோம். ஆகவே எல்லாம் இருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழை என்பது உடனடியாக இப்போ வலுவரில் 13-14 வலுவாக இருக்கும், கொஞ்சம் அது பாலக்காடு கணவாய் பகுதியில் வந்து பொழியும். இந்த வெப்பசலன இடிமழை பொடி வந்து நாளையும் நாளை மறுநாளும் தொடரும். ஏன்னா இந்த காற்று சுழற்சி வந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆந்திர கரையோரத்துக்கு மெல்ல தான் நகரும். தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஆனால் இப்போ இருக்கிற செட்டிங் டெல்டாவிற்கு சூப்பராக இருக்குது. டெல்டா மற்றும் ராமநாதபுரம் வரைக்கும் கொஞ்சம் வடக்க போனிச்சுன்னா ராமநாதபுரத்தை விட்டுட்டு எங்கே பெய்யும், ராமநாதபுரத்து உண்டு. இந்த மாதிரி அடைத்து கொண்டு நீண்ட நேரம் பொழியாது, தூரலாகவே நீடிக்காது, அது கொஞ்சம் மாறும் நாளே நாள். கொஞ்சம் நேரம் பெய்து விட்டு கனமழையை பெய்து விட்டுரும்,
ஆனால் இந்த காற்று சுழற்சி அருகில் இருக்கிற காரணத்தினால தொடர் மழையாக தொடர்ந்து தூறலாகவே நீடித்து கொண்டிருக்கிறது சில மாவட்டங்களில். இது நாளை நாளை மறுநாளும் மாலை இரவுலேயே இருக்கும். நம்ம காலை அறிக்கையில் சொன்னது நினைவு பார்க்கணும், பகலில் மழை பெய்யாது, மாலை இரவில் தான் வெப்பத்தாய் லேசாகி மேலெடுந்து கடலோரம் வர வேண்டும் என்று நல்லா புரிஞ்சுக்கங்க. காற்று சுழற்சி எங்கே இருக்குது? மேலடுக்கில் இருக்குது. வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வரக்கூடிய காற்று மேலடுக்கில் தான் வரும். அப்போ மேலடுக்கில் குளிர்விக்கிறதுக்கு காற்று சுழற்சி மேலடுக்கில் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு இயற்கை அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தற்பொழுது மழைப்பொழிவு வெப்பசலன வெப்பத்தால் லேசான காற்று தான் குளிர்விக்கிறது. இது வரக்கூடிய 3 நாட்களுக்கு மாலை இரவில் இருந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு 13, 14, 15 தேதிகளில் தென்மேற்கு பருவமழையாக ஆந்திர கரையோரம் இந்த நிகழ்வு போய் கொஞ்சம் காற்றை ஈர்க்கும் பொழுது பாலக்காட்டுக்கான வயவழியாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும்போது கீழடுக்கு சுழற்சியாக மாறும். கீழே இறங்கிடாது, மேலடுக்கு சுழற்சி தான் உள்ளே போகும். இப்படி 5800 மீட்டர் என்பது 2000 மீட்டர் வரைக்கும் இறங்கி வரும். 750, 1000 வரைக்கும் கூட இறங்கி வரலாம். ஆனால் கடலோடு இணைவது சந்தேகம்தான். நான் இறங்கி வந்த மழை அதனால் கொஞ்சம் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடும் பாலக்காட்டுக்கான வயலில் நீலகிரி மாவட்டத்தில். காற்று பகுதிக்கு மழை நாளை வாய்ப்பு. நாளை மறுநாள் இன்றைக்கே பார்த்திங்கன்னா முக்கோணத்தில் சாரல் மழை, இன்றைக்கே முக்கோணம் சாரல் மழை கிடைச்சிருக்கிறது. அப்படியே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்படியே அமராவதி நீர்ப்பிடி பகுதியெல்லாம் மழை. ஆகவே இது நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து ஒரு உங்களுக்கு இப்போது நம்பிக்கை பிறந்திருக்கும். இதனால் தெற்கே மின்னல் காணப்பட்டிருக்கும் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே, இதை பார்க்கும்பொழுது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். ஆகவே நாளை நாளை மறுநாள் காற்று பகுதிக்கு மழை இருக்குது. நாளை இல்லைன்னா கூட நாளை மறுநாள் 12ஆம் தேதி உறுதியாக உண்டு. 13, 14ஆம் தேதி காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை உண்டு. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை, காற்று பகுதிகளுக்கு இடிமழை. உடனடியாக மேற்கேந்து கிடைக்காக வந்துடும். அப்படி தான் கொஞ்சம் நேரம். அடுத்த சுற்று நம்ம எதிர்பார்த்தது தான் 18ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடியது. அது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடியது. தாய்லாந்து மியான்மர் வழியாக வந்து 18, 19, 20 தேதி வாக்கில் ஒடிசா கடலோரம் நீடித்து தென்மேற்கு புறமுடைய அடுத்த சுற்று தீவிரமடையும். 13, 14, 15 அடுத்தது 18, 19, 20 அதுக்கடுத்தது 24, 25, 26 அடுத்த நிகழ்வும் தென்சின கடல் நிகழ்வு தான். மாத இறுதியில் வர்றது தான் ஆந்திர பிரதேசம் ஒட்டி வரும். இது ரெண்டுமே ஒடிசாவுக்கு போகும் என்பதனால் தென்மேற்கு புறமொழி சற்று வலுவாக இருக்கும். அதனால் அணைகளுக்கு பெரிய நீர் கொடுக்கலன்னா கூட சாரல் மழை நீலகிரி வால்பாறை பகுதிகளுக்கு சின்ன கொஞ்சம் அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கும். பெரிய அளவில் நிரப்பு மழை இல்லைன்னா கூட கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் மழை. 13, 14, 15, 18, 19, 20, 24, 25, 26 அப்புறம் மாத இறுதி தான் ஆந்திர பிரதேசம் வரும். 30ஆம் தேதி வாக்கில் வரக்கூடியது. அப்புறம் ஆகஸ்ட்டு ஆடி பெருக்கள் எல்லாம் நிகழ்வுகள் இருக்கிறது. அதுதான் நல்ல மழை பொழிவு தரும். ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபர் தான் சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன். அதுவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இப்போ வேதாரண்யம் பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை உப்பு உற்பத்தியே பாதிக்கப்பட்டிருக்கும். உப்பளத்தில் தண்ணி தேங்கியிருக்கும் நிச்சயமாக. நம்ம இந்த அறிக்கையை நேரத்தை கொடுத்துருந்தோம். தெற்கு காற்று வேகம் குறைய போகிறது, தெற்கு காற்று நிற்க போகிறது, கண்டிப்பாக 10ஆம் தேதி டெல்டாவிட கோடியக்கரை முனை வரைக்கும் மழை வரும்னு சொல்லியிருந்தோம். 4 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். ஆகவே கண்டிப்பாக மழை உண்டு இன்றைக்கு 10ஆம் தேதின்னு சொல்லிட்டே இருந்தோம். நேற்று கேட்டவங்களுக்கு கூட இன்றைக்கு வாய்ப்பில்லை நாளை என்று சொன்னேன். இன்றைக்கு வடக்கு வய டெல்டாவுக்கு வாய்ப்புன்னு நேற்று சொன்னேன். தெற்கு டெல்டாவிற்கு 10ஆம் தேதி என்று சொன்னோம். 11ஆம் தேதி பரவலாக இன்னும் கூடுதல் வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறோம். மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். பரப்பில் குறைந்து பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும். இப்போ பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு பெய்யும் மழை விடிய விடிய ஆங்காங்கே ஆங்காங்கே நகர்ந்து நகர்ந்து அவ்வப்பொழுது வந்து வந்து பெய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது பெய்யும் இடத்துலையும் புதிதாக சில இடங்கள்லையும். நன்றி.